ವಿಧುಗಳು ಮಂಡಲ ದರ್ಶನ ಜಲನಿವ ವಿಧುಗಳು ಮಂಡಲ ದರ್ಶನ ಶೇ ಹಾ
बदन से गुरु से बचो हरि वचन मनाओगे पिगा ಸ್ಮರಸರಸಮಭೂತಸ್ವಭಗಂ ಸ ಲಜ್ಜಾ ಲಜ್ಜಾಪಿ ಯಗಮದಿವ ದೂರಂ ಮೃಗದೃಶಃ ಮಹಿತ ಇವ ಮಂದಾರ ಕುಸುಮೈಹಿ ಸ್ವಯಂ ಸಿಂಧೂರೇಣ ದ್ವಿಪರಣ ಮುದಾ ಮುದ್ರಿತ ಇವ ಭುಜಾ ಪೀಡ ಕ್ರೀಡಾಹದ ಕುವರಯ ಪೀಡ ಕರಿಣ ಪ್ರಕೀರ್ಣ ಅಸಿ ಬಿಂದು ಜಯತಿ ಭುಜ ದಂಡೋ ಮುರಜಿತ ಗೀತ ಗೋವಿಂದೇ ಶೃಂಗಾರ ಮಹಾಕೃಷ್ಣದಾಸ ಜಯ ಸ್ವಾನಂದ ಗೋವಿಂದೋ ನಾಮ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮ ಮಯಿ ರಾಧಾ ರಾಧಾ ಪ್ರೇಮ ಮಯೋ ಹರಿಗೆ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮ ಮಯಿ ರಾಧಾ ರಾಧಾ ಪ್ರೇಮ ಮಯೋ ಹರಿ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮ ಮಯಿ ರಾಧಾ ರಾಧಾ ಪ್ರೇಮ ಮಯೋ ಹರಿ ಹರಿ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮ ಮಯಿ ರಾಧಾ ರಾಧಾ ಪ್ರೇಮ ಮಯೋ ಹರಿ ಜೀವನ ನಿಧನ ನಿತ್ಯವೂ ರಾಧಾ ರಾಧಾಕೃಷ್ಣ ಕುಂಜ ವಿಹಾರ ಲಾಲಿಕೆ ಜಯ ಯದಂಗ್ರಿ ಪಂಕೇರುಹ ವೇಣು ಲಗ್ನಂ ನಿಪೀಜನೀಯಂ ಯದಂಗ್ರಿ ಪಂಕೇರುಹ ರೇಣು ಲಗ್ನಂ ನಿಪೀಯ ನೀರಂ ವಿಮಲಾಂತರಂ ಜಾನಾಮಿ 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 ತತ್ವಂ ನಿಜಮಾತ್ಮ ರೂಪಂ ತನ್ನು ತನ್ನೋಮಿ ನಾರಾಯಣ ತೀರ್ಥಮಾ ನಾಂನ ಪಟನಂ ನಾಗವಿಯದೇಗ ಓಂಕಾರ ಲಕ್ಷಾಧಿಕೋ ಎಂ
ಎಲ್ಲೂರ್ತೇರಭಿಭೂಜನೋ ಹರಿಹರ ಬ್ರಹ್ಮಾದಿ ಹರಿಹರ ಬ್ರಹ್ಮಾದಿ ಪೂಜಾ ಸ್ಮೃತಂ ಯತ್ಕಾರ್ಯಂ ಯತ್ಕಾರ್ಯಂ ತ್ರಿವಿಧಂ ಸಮಸ್ತ ಜಗತ ಶಾಸ್ತ್ರಾರ್ಥ ಶಾಸ್ತ್ರಾರ್ಥ ಶಾಸ್ತ್ರ ಶಾಸ್ತ್ರಾರ್ಥ ನಿರ್ಣಾಯಕಂ ಶ್ರೀ ನಾರಾಯಣ ತೀರ್ಥ ಶ್ರೀ ನಾರಾಯಣ 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 ಶ್ರೀ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ತೀರ್ಥ ಸದ್ಗುರು ವರಂ ತನ್ನೋಮಿ ಮುಕ್ತೇ ಶ್ರೀ காட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கார். 15 நாளாக மழையில் அலைஞ்சிட்டு இருக்கேன் நான். அவருக்கு பாடணும்னு சொன்னால் ஒரு மாதம் பாடாமல் மௌனமாக நம்ம இருந்துட்டு பாடினா தான் அவர் வாசிக்கிற வாசிப்புக்கு ட்ரை பண்ண முடியும். அதனால வாசிங்க இப்போ.
பாடும்பொழுது கரகரப்பிரியாவும் மோகனத்தையும் கலந்து பாடுறது ஈஸி, வாசிக்கிறது கஷ்டம். பிரிய மகாவித்வான் அவர், அவர் வாசித்து நம்ம எல்லாரும் கேட்கணும், சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த வரவழைச்சது பாலக்காட்டிலேருந்து. அதனால் நம்ம பாட்டு எப்போதும் கேட்டுகிட்டே இருக்கோம், நிறையா பாடிட்டுருக்கோம். இப்போ அடுத்த வாரம் கூட மறுபடியும் பாட போகிறீங்க, அப்போ நல்லா விஸ்தாரமாக கீர்த்தனைகள்லாம் பாடிக்கலாம். 12 மணி வெளியில் ஞானாம்பிகை ரமேஷ் அவர் வந்து பயமுறுத்துறார். அதனால் ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா ராம ரா சீதா ராம ரா ராம ரா ராமம் ரோம ரா ரா ராம ரா சீதா ராம ரோம ரா ரா நின்னு சாலரா தசரதனந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம், தசரதனந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம், தசரதனந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம், தசரதனந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம, பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோசன ராம ராம், பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோசன ராம ராம, மணிமய பூஷண ராம ராம் மஞ்சுள பாஷண ராம ராம, மணிமய பூஷண ராம ராம் மஞ்சுள பாஷண ராம ராம, ஜானகி ஜீவன ராம ராம் பஜன பாலன ராம ராம், ஜானகி ஜீவன ராம ராம் பஜன பாலன ராம ராம, தசரத நந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம, தசரத நந்தன ராம ராம் தசமுகமர்தன ராம ராம, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமன் ராமதாஸ, சர்வம் ராமயம் பசந்தம் ராம ராமைதி சதாயபந்தம் சத்தபதம் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான். அஞ்சனேய பல பீமன் கொட்னோத்சவம் நடக்க போறது, சீதா கல்யாணமா இருக்கிறதுனால ஒரு 7 சுவாசினிகள் மடிசார வச்சு கட்டிண்டவா வந்திருந்தாங்க. ஒரு 7 பேர், 5 பேரோ 7 பேரோ மேலே வரணும் அக்ஷதை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாகவதா அக்ஷதை போட போகிறேன். பெரிய பாகவதாலாம் இதில் ஒரு 5 பேர் வாங்குவோம். இந்த 5 பேர் வாங்குவோம். இந்த மேடம் வாங்கலாம். 7 பேர் கிடைக்கிறது கஷ்டம், 5 பேர் வாங்குவோம். நிறைய கிடைக்கும். ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா, ஜெய் சத்குரு சுவாமிக்கு ஜெய், லக்ஷ்மீ நரசிம்மமூர்த்திக்கு அலமோர் மங்காஸ்மித பிரசன்ன வெங்கடேஸ்வர மூர்த்திக்கு, ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிக்கு, சமஸ்த பக்த மண்டலிக்கு ஆதிபராசக்திக்கு.
சீக்கிரமா மெதுவா மெதுவாயிடுச்சுன்னு வா, சீக்கிரமா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ ஆதி பராசக்தி உலகம் போற கல்யாண ராமனை தெரியப்படுத்தின எங்க தாயார் உடையாளூர்ல இருந்து வந்திருக்க. ஜெயலட்சுமி நரசிம்மமூர்த்தி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பாதனை ஈன்று கொடுத்த பெரிய தாயவர். அதனால அவ பரிபூர்ண ஆசி இவருக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அவ தீர்காசி அதனால பிரார்த்தனை பண்ணணும். பாகவதெல்லாம் அச்சத போடலாம். டெல்லி பிரம்மஸ்ரீ சுப்பராம பாகவதர் அவர்கள் அச்சத போட்டிருக்கார். டெல்லியிலேருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஏர்போர்ட்லேருந்து கிருஷ்ணகான சபாக்கு வரது தான் ரெண்டு நாள் ஆயிருக்கு. தஞ்சாவூர் அனந்தகிருஷ்ண பாகவதர் சுவாமிஜி பண்ணி பண்ணி தஞ்சாவூர் பிரம்மஸ்ரீ அனந்தகிருஷ்ண பாகவதர் அப்படி அப்படி அந்த பக்கமாக காமிச்சு பரம பாகவதோத்தமர் தஞ்சாவூர்லேருந்து பாருங்க. தஞ்சாவூர் ராமகிருஷ்ண பாகவதர்னு பாடுறாரு அவருடைய அண்ணா மாமனார் இவர். ஈரோடு சோமசுந்தர பாகவதர் இங்க இருக்காரு. அவர் காடா இருந்தவர். பாகவத அழுக்கெல்லாம் மாத்திரம் இல்லை, ரயில்வேஸ்ல காடா இருந்தவர் பரம பாகவதோத்தமர். சுவாமிஜின்னு அக்ஷதை போட்டுருக்காரு. பெங்களூர்லேருந்து வந்திருக்கார் அஸ்வத் நாராயண். 86 வயசாகிறது பிரம்மச்சாரி. கிருஷ்ண சைத்தன்ய பஜனை மண்டலின்னு வச்சு நடத்திட்டு இருக்கார். பெங்களூர்லேருந்து வந்திருக்காவா சைத்தன்ய சுவாமி. அவரும் சைத்தன்யர் தான். போட்டுருவோம் மகாதேவ பாகவதர் போட்டுருவா நீங்க போட்டா இதுக்குன்னு மெனக்கெட்டு உரல் தயார் பண்ணியிருக்கு. இந்தியாவில் கிடைக்காம அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. ஜானகி கால் தஸ்மரன் ஒரு 5 பேர் இந்த பெரியவாட வந்தா நீங்க இருக்கும் பால்யமா இருக்கிற பாகவதா போட்டா பார்த்து பார்த்து ஈஸ்வர பிரசாத் சரியான கட்டம் கிடைக்க பவனி பொறுக்கு. அவசியம் எல்லாரும் அபிநயத்தை பார்க்கணும். அந்த வைபவமே சீதா கல்யாண வைபவமே சீதா கல்யாண வைபவமே சீதா கல்யாண வைபவமே ஸ்ரீராமச்சந்திரல கூசோபரமு ஏடு பிரேமதோ வந்துகுலு மீவனம் முதல் கௌரா கல்யாண வைபவமே சீதா கல்யாண வைபவமே ச்வாகு வம்சா ரங்க வேத வேதாந்த ரங்க அமித பாவனாந்த ரங்க அகில ரங்க சூவி ராம சந்திர சூவி சூவி ராம பத்ர சூவி சூவி ராமாபிராம சுவராலே வஸ்துவை நமாணிக்கவை
சூவி குபிராமாபிராம சுவரானே பாகவதுல பாக ஜலமு பயணி ஜல்லு கொண்டேட்டாலு பகீரதிக்கு போதா மனசு பயணமேடிக்கே சுவிராம சந்திர சூவி ஜிஹ்வனுல்டி படன ஜேயு குள்டே சாலு பாகு மீரி நட்ய அமுருத பான மேடிகே சூவி ராம பத்ர சூவி சூவி ராம அபிராம சுவரானே தசரதேந்திர வர குமார மானவேந்திர மதவிக நிஜதமூர்த்தி கீர்த்திஹார விஸ்வ பூஜித சூவி ராம சந்திர சூவி ஜானகி முகார விந்த சஞ்சரீ கதேவ பிருந்த மானவேந்திர மௌனி சூவி ராம சூவி ராம பத்ர சூவி சூவி ராம அபிராம சுவரானே ராஜவாக்ய பால நிபுண ராஜவதன ரம்ய சரண ராஜ மித்ர பூஜ ராஜசேகர சூவி ராமச்சந்திர சூவி சூவி ராம பத்ர சூவி ராமாபிராம குமரா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமரா அல்லோ நேரே சீதா கல்யாணம் முச்சலு வந்தமாய அல்லோ நேரே சரதிகா புட்டி தாடகினி கொட்டி கௌஷிகுனி யாகம் புகாச்சர குமருடு அல்லோ நேரே சீதா கல்யாணம் புஜனு பூதலம் முல நெல்ல பூதமுனி சதிக்கு ராதி ஜன்மமு மாபே நீதி தோரதனு அல்லோ நேரே கனதராஜுரு சூட கௌரவம் அல்லோ நேரே கல்யாணம் அருணி கோதண்டமு அபுடு ஜேயமுனி பரதாபடி மரு வந்த முஜேசி அல்லோ ஜனபுண்டு அதிமோகமுந்தி விக்ஷாகு ஜனமுனிக்கு இச்ச பூமி ஜனு அல்லோ நேரே சீதா கல்யாணம் புஜனு வந்தமாயே ஆனந்தமுனு பொந்தி அகில தேவதுனு பூனி வருஷிஞ்சிரி புஷ்ப வருஷிஞ்சு அல்லோ நேரே கரிவரது சீதா சமேதுடை செலுகே ரகுவருடு அல்லோ நேரே சீதா கல்யாணம் புஜனு வந்தமாய சீதா கல்யாணம் புஜனு வந்தமாய ஜானகி காந்த ஸ்மரணம் சகல ஜகதாதார சண்முகாதீரா பாகி மாம் ஸ்ரீராம பண்டாபிராம ஜானகி பிரிய பங்கோ ஜய ஜயா சிந்தோ பாகி மாம் ஸ்ரீராம மிருக திருட தனுர்பந்த முனி மனோரங்கா பாகி மாம் காருண்ய குணதாம கல்யாண ராமா பாகி மாம் ஸ்ரீராம சகல சத்குண பூர்ண சஜல ஜனவர்ணா பாகி மாம் ஸ்ரீராம மதன மோகன காத்திர மங்கள சரித்ரா பாகி மாம் ஸ்ரீராம வனசரா பிருங்கராம வனசாம பூமா பாகி மாம் ஸ்ரீராம பட்டாபிராம பக்த ஹிருதய நிவாச பத்ரகிரி வாச பாகி மாம் ஸ்ரீராம பட்டாபிராம பாகி மாம் ஸ்ரீராம பட்டாபிராம பாகி மாம் ஸ்ரீராம
ஸ்மரணம் ஜெய ஜெய ரமண சுவி சந்திரசேன சுவி நந்தி லக்ஷ்மி கடாச்சமுடுத்து பல்ஜா ஜுலைத சுமி சுமா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமச்சந்திராய ஜனக ராஜ ஜாமனோகராய மாமதாபீஷ்டதாய மகித மங்களோசித ராம 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 உட்கார்ந்துருக்குமே எல்லாரும் கேட்டு பக்தர்கள்லாம் எத்தனை பேருக்கு மேல வந்து இந்த மாதிரி இந்த குற்றோத்சவத்தில் கலந்துக்க முடியலன்னு தாபம் இருக்கும். அவளுக்காக தான் இந்த நாமாவளி பத்ராஜ ராமதாசர் சம்பிரதாயத்தில் பிரிவாள்லாம் சேர்த்திருக்காளோன்னு தோன்றது. ராம 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 ராமச்சந்திராய மங்களம் சொல்லுவோம். அதனால அடுத்த சரணத்தை அவள்லாம் பாகவதா பாடுவா, நம்மளாம் ராம ராம சொல்லுவோமே. ராம 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 ராமச்சந்திராய மங்களம் எல்லாரும் ராம 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 ராமச்சந்திராய உமோபேத சந்தனானு சர்ச்சிதாய ஹார கடக சோபிதாய பூரி மங்களம் சீதா ராம 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 மங்களம் சீதா ராம 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 ரோஜலோச்சனாய நத ஜனானுகிரஹாய பவனதனய சன்முதாய பரம மங்களம் சீதா ராம 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 ராமச்சந்திராய மங்களம் ராமதாச மிருதுல ஹிருதய தாமரச நிவாசாய சுவாமி பத்ரசிஹராய சாது மங்களம் சீதா ராம 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 பகவான் சேகப்பற வசந்தே வாசந்தி குசும சுகுமாரை வசந்தே வாசந்தி குசும சுகுமார குசும சுகுமாரை அவயவை பிரமந்தீம் காந்தாரே பகுவிகித கிருஷ்ண அனுசரணம் அமந்தம் கந்தர்ப கந்தர்பஜ்வர ஜனித சிந்தா குலதய பலத்பாதா சரசங்கம் சகச்சேரி லலித
லவங்கலதா பரிசீலன கோமள மலய சமீரே மதுகரங்கர கரோடித கோதில பூஜித பூஜ புதீரே ராதே பூஜித ராதே பூஜித ராதே ராதே பூஜித பூஜ புதீரே ராதே ரதி ரவி விகரதி ஹரிரி தசர சலசூலே ஹரி ஜன சமம் அகி ரவி ஜனசிய துரவி உன்மத மதன மனோரத மதி கவரு கண்ணன் மிருக மத சௌர பரபோதாரண மன விஜனருச்சி நெல்லு பிரம்மஸ்ரீ சுப்ரமணியம் பாகவதர் நிறையா பாகவதர் வந்திருக்கா எல்லாரும் பிரம்மாண்டமா அபிநயம் பண்ணுவா இருந்தாலும் பெரியவாளா இருக்கிறதா ரெண்டு மூணு பேர் மாத்திரம் மதன மகி பதி கனகண்டில ஸ்ரீனிவாச பாகவதர் அவலோகன கருண கருண ராஜகோபால் பாபு மாதவிக பரிமள மிளிதே மரிமள மிளிதே நவமாளிகை சுகம் நிமல சாவது கோதல காரிணி கருணா காரணமந்தம் ராதே கருணா ராதே ராதே கருணா ராதே ராதே கருணா காரணமந்தம் சிறுகணத்தூர் பிரம்மஸ்ரீ நாராயணசிவம் பாகவதர் இப்போ நிறைய பேருக்கு கீழே உட்காந்துருக்க வாழ்க்கை நம்மளும் ஏந்தன வந்து ஆடலேன்னு கொஞ்சம் நிச்சயமா இருக்குமோனோ இருக்கா ஏந்தன் வருது கஷ்டம் நிறைய மேல இருக்கிற பாகவதா நிறைய பேர் வந்திருக்கா பாகவத சிரோமணிகள் அவாதான் இந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்கா நீங்க இல்லாம உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும் இங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அபிநயம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அபிநயம் பண்றதுக்கு டைம் இல்லாததுனால நம்ம அத்தனை பேருடைய சார்பலையும் எல்லாரும் பகவத் பிரசாதத்துக்காக காத்துட்டு இருக்கோம் ஈஸ்வர பிரசாத ஆடுறார் ஸ்ரீ ஜய தேவ பணி சமிதம் உதய தேகி மங்களம் வை தேகி மங்களம் ஹரிராஜ வரதா தேகி மங்களம் அக்ரூர வரதா தேகி மங்களம் தேகி மங்களம் ஆஞ்சநேய வரதா தேகி மங்களம் தேகி மங்களம் வை தேகி
ஸ்மரணம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது அட்டபதி சாயந்திரம் வசந்த கேளிக்கை பவளிம்பும் பொழுது பாடுவார். நம்ம ஸ்ரீ டெல்லி சுப்ரமணிய சுவாமிகள் கானம் பண்ணுவார்கள். இப்போ பஜே பிரஜை கணந்தனம் சமஸ்த பாப கண்டனம் ஸ்நானம் சுவாமிக்கு ஸ்நானம் பண்ணி யோகி தாரணம் பண்ணி புது வஸ்திரங்கள் வந்திருக்கிற அத்தனை பக்தர்களுடைய சார்பிலையும் பாகவதாருடைய சார்பிலையும் பகவானுக்கு நூத்தன வஸ்திரம் புடவை உங்க சார்பில் நம்ம சார்பில் சீதா கல்யாண மகோத்சவத்தில் வசாத்திர சூர்ணிகை நடக்க போறது. சூர்ணிகை அப்படிங்கிறது கல்யாண மண்டப வர்ணனை. கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருந்தா கல்யாண மண்டபம் எப்படி இருந்தது நம்ம எல்லாரும் இப்போ கிருஷ்ணகான சபாவில் இருக்கும், மெட்ராஸில் சென்னையில் இருக்கும், டிநகர்லங்கிறத மறந்துடுவோம். மிதிலாபுரி இங்கே வந்துடுத்துன்னு நினச்சிக்கலாம். நம்ம அங்கே போக முடியாது, மிதிலையில் இருக்கோம் நம்ம எல்லாரும். இந்த மண்டபம் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படிலாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லை. இந்த மண்டபம் எப்படி இருந்ததுங்கிறத டெல்லி சுப்ரமணிய சுவாமியும் ஈகே சீனிவாச பாதரும் மாற்றி மாற்றி இந்த சூர்ணியை சொல்ல போகிற நம்ம நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்கோம். அவள்லாம் ஜாம்பவான்கள், அவள்லாம் கிட்ட கிருந்து நடத்தினாலே இது ஆயிரம் வருஷ காலம் நடக்கும். பெரியவாள் தான் பண்ணணும் ராமராம். அதனால நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாம் பாடிட்டு இருக்கோம்னா கூட பெரியவா இருந்து அதை நடத்தினா அது தனிதான். அதனால இதில் ரெண்டு பேரும் சொல்லுவான், இவருக்கு தெரியாத பொருள் இருக்கு, அதனால தான் அவளை. அதனால நான் முதல்ல ஆரம்பிச்சுடுவேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு யார் யார் வந்திருந்தா, வந்திருந்தவா பூரா பேசிகிட்டே இருந்தாள்னு சொல்கிறது அந்த சூர்ணிகள். பரஸ்பர கிருத சல்லா பேர் வந்திருந்தவாள்லாம் பேசிகிட்டே இருந்தாளாம். இதை பற்றி பேசுங்க, இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கல பேசவே இல்லையே. அவள் என்ன பேசியிருந்தா தெரியுமோ, இந்த ராமன் என்ன அழகு, எங்கள் ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சீத்தை எத்தனை ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு புருஷாலெலாம் பேசிட்டாலாம், பொன்னாட்டிகள்லாம் விட்டுருவாளா. எங்கள் சீத்தை என்ன அழகு, சாக்ஷாத் மகாலட்சுமி. இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ராமன் எத்தனை ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அவள்லாம் பேசினாள். அப்படிலாம் நம்ம பேச மாட்டோங்கிறதுனால நீங்கள்லாம் பேசுறதில்லை. அதனால் இந்த மாதிரி பக்திபூர்வமான டிவோட்டிஸ் இருக்கும்பொழுது இந்த ராம சங்கீர்த்தனம் சூரிய சந்திரால் இருக்கிறவர்லையும் ஆகாசம் பூமி இருக்கிறவர்லையும் இருந்துட்டே இருக்கு. பாகவதா மேலே 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 பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்ன தெரியுமோ, ஆத்மார்த்தமாக. இப்போ மெட்ராஸ் இந்தியா லெவலில் ஒரு 20 பஜனை கோஷ்டிக்கு மேலே கிடையாது. 100 கோடி மக்கள் துவக்கி 20 கோஷ்டி போருமா, குறைச்சலாக 500 கோஷ்டி பஜனை வரணும். இடம் போறப்படாது, 500 கோட்டியும் பிரம்மாண்டமாக பாடணும், 500 கோட்டியும் சேர்ந்து பாடணும். அதுக்கு பகவான் அனுக்கிறவன் சொல்லு. அதுக்காக தான் குரு, அதுக்காக தான் குருஜி கடைசி வரலையும் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவா, இன்னைக்கு குருஜி பூஜ்ய ஸ்ரீ ஹரிதாஸ் சுவாமிகள் இல்லை அப்படின்னு சொன்னா பஜனை நாம சங்கீர்த்தனம் கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா நேற்றுக்கு
அன்னைக்கு நம்ம பெரியவா காஞ்சி பெரியவா சொன்னாப்புல எப்படியோ இருந்த நாம சங்கீர்த்தனத்தை அதை இப்படி இல்லாமல் ஜனங்களை மயக்கிற அளவுக்கு கொடுக்கலான்னு மறுபடியும் அந்த நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே அந்த மகான்கள்லாம் அவதாரம் பண்ணினான். கருதாநல்லூர் சத்குரு சுவாமி இல்லைன்னா இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் உண்டா? நேற்று கணேஷ்குமார் சொல்கிறாப்புல ஊர் ஊராக இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துக்கும் பாத யாத்திரையாக போய் எத்தனை மகான்களுடைய கீர்த்தனையை ஒன்றா சேர்த்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எந்த விதமான லாங்குவேஜ் பேதமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான் பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்கிறவா. நாம சங்கீர்த்தனம்ங்கிறது எல்லாரையும் சேர்க்கறதுக்காக பாடுபடுறதுங்கிறத உலகம் இந்தியா பூரா போய் கஷ்டப்பட்டு இந்த நாம சங்கீர்த்தனங்கிற ஒரு சிலபஸை நமக்கு கொடுத்த பெரிய மகான் மருதாளர் பூஜ்ய ஸ்ரீ சத்குரு சுவாமிகள். இது பெரிய விசேஷம். அவளே இந்த இங்கே வந்து இந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்கா. எத்தனையோ லட்சத்துக்கு மேலே 300 வருஷம் முன்னாடி இருக்கிற ராமர் சரபோஜி மகாராஜாவால் கொடுக்கப்பட்ட அந்த உஞ்சவர்த்தி சொம்பு தான் இன்னைக்கு வச்சுட்டுருக்காவா. அப்பேற்பட்ட மகான்கள் இந்த மழையும் பார்க்காம கும்பகோணத்துலேருந்து வருதுங்கிறது சாமானியப்பட்ட சமாச்சாரம் இல்லை. அவ்வளவு சிரமப்பட்டு வா இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் வந்திருக்கா. பெரிய பாக்கியம் நமக்கு. அவளே வந்து இந்த சீதாராமனே இங்கே வந்து கல்யாணத்தை நடத்திக்கிறார். அந்த பாக்கியத்தை நமக்கு அவள் கொடுத்துருக்கா காஞ்சி மகா சுவாமிகள். அதுக்கு மேலே இன்னைக்கு மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் இதுக்கு சிலபஸை கொடுத்து இன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்தை நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்காக கொடுத்தார். அதை உலகம் பூரா ப்ராபகேட் பண்ணி நூக்கன் கார்னர் எல்லாரையும் பாடு முடியுமா பண்ணினது புதுக்கோட்டை பிரம்மஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதர். அந்த புதுக்கோட்டை கோபால பிரம்மஸ்ரீ பாகவத சுவாமிகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நூக்கன் கார்னர் இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் அகில உலகத்திலையும் பாகவத தர்மத்தை நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி எத்தனையோ பாகவதால அதையே ஜீவாதாரமாக வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போனாலும் அவளை சௌக்கியமாக இருக்க முடியுமா இன்னைக்கு வச்சிருக்கிறது பூஜ்ய ஸ்ரீ குருஜி அவர்கள். அதனால எத்தனை பாகவத சிரோமணிகள், எத்தனை டைட்டில், எத்தனை பாகவதா பாகவதா பாகவதா. இன்னுமே குருஜி மாதிரி யாரும் பண்ண முடியாது. குருஜியை நினச்சிட்டு அவர் பண்ணின காரியங்களை நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அது அந்த முயற்சி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள்லாம் ஒத்தாசை பண்ணணும். பாகவதாலெலாம் எவ்வளவு இந்த பாகவதாலெலாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. இப்போ நான் சௌக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. நான் சௌக்கியமாக இருக்கேன் சார்னு சொல்கிறதுல என்ன பெருசு? அவள்லாம் கஷ்டப்பட்டால் நான் சௌக்கியமாக இருந்து தான் ஆகணும். அவள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா இல்லையா? அவள் கஷ்டப்பட்டதுனால தான் நம்ம சௌரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட பாகவதாலை நினச்சிட்டே இருக்கணும். எல்லா பாகவதாலும் வரணும். பெரிய பஜனை சம்மேளனம் இதெல்லாம் போகாது 15 நாளைக்கு. அப்படி மிதிலா புரியல நம்மெல்லாம் இங்கே இருக்கோம். மிதிலையில் எப்படிலாம் கல்யாண உற்சவம் நடந்ததுங்கிறத இப்போ சூர்ணிகையில் சொல்ல போகிறா. எல்லாரும் வந்திருந்தவாள்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் வந்திருக்கான். 18 விதமான வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டிருக்கு. பிரம்மானந்தமான ஒரு அந்த அலங்கார மண்டபம். வெறும் மண்டபம் இல்லை, நவரத்ன மணி கட்சி தான் கனகமய மண்டபேன்னு அந்த ராமனைய சீத்தியும் அந்த அப்படி பிரம்மானந்தமாக உட்காந்து வச்சுருக்கா. எப்படி உட்காந்துருக்கா பாருங்க இங்கே. அதில் நடுப்புற பிரம்மானந்தமாக அபிநயம் பண்ணுறதுக்கு அபிநய சக்கரவர்த்திகள்லாம் நம்ம ஈஸ்வர பிரசாத் மாதிரி வந்திருக்கலாம். பிரம்மானந்தமாக அந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் உங்களை மாதிரி சங்கீர்த்தனை கிடைக்குமான்னு ஏங்கி வந்து இந்த ராம சங்கீர்த்தன இந்த பாகவதாவை தரிசனம் பண்ணணுமேன்னு இந்த ராமனை தரிசனம் பண்ணுறதா, பாகவதாவை பார்க்குறதா, அந்த வேத விற்பனர்களை பார்க்குறதா, அங்கே நடந்துட்டு இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறதான்னு தவிச்சுட்டு இருக்காளாம். அத்தனை பேரும் சந்தோஷங்கிற ஒரு பெரிய வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காளாம். அந்த மாதிரி இப்போ அத்த ஜன கணபதி மனோரத மகார்ணவ பாரங்கத்வ பரமானந்த ஜலதௌனி மக்னக தினகர குலபூஷணஸ்ய ஜகத்ரய சம்ரக்ஷண தீட்சிதஸ்ய ஜன கல்பதரோஹோ ஸ்ரீ கோதண்ட தீக்ஷா குரோ விவாக மகோத்சவாய மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிரதவீபத வந்திதம் தசரத மகாராஜம் ரத கஜ துரத பதாதிசைதம் சமந்திரி புரோஹிதம் சபுத்திர கலத்திரம் சபரிவாரமானிய சத்கிருத்ய நானாவித கிருமுக நாளிகேர ரம்பாதி பலயுக்த சகசர சாத கும்ப ஸ்தம்பூழித ஜம்பாரி சிரகாங்கிதே பரிபூர்ண மனோரத பரமாமோத பௌர பக்தஜன பரஸ்பர கிருத சல்லாபே சகல ஜன மனோகராலாபே கிரீட கவச குண்டன கேயூர நூபுர முக்தாஹார விபுழித நானாவித மிருதுர சித்ராசனஸ்தம் நானா தேசாதே
ஆகத ராஜவரிய பிருந்தே நான் அதே சாதி ஆகத பாகவத பிருந்தே மோச்சனானந்தே நானாவித வர்ண ஸ்வர்ண புஷ்ப ஸ்தம்பக கோடி அதீத திவ்யமான மலைய சந்தனாகுரு குங்குரு கோகிருத திவ்ய பரிமள வாசனாதி வஸ்து குமு குமாயமான சபந்தரேயே நாரத கும்புரு வீணா கான மனோகரே ரத்னாத்தனேக கோடி ஹிரண்ய ரத்ராபரண பூதான பகுமானித சம்போஷ பாத்திரபூத உபய சம்பந்தி ராஜசிரேட்ட வம்சாவளி நாம கோத்திர நிபுண பிரவரோச்சாரண நிபுண பிரசித்த வாமதேவ விஸ்வாமித்திர சதானந்தாதி சகல முனிகட சங்கீர்ண விவாக வேதி மத்தியே சித்த மகரிஷி சங்கே அப்துபவம் ஆதித்யகணம் சப்தமரு அஷ்டவசு யக்ஷஜன சித்தஜன ருத்ரகண திப்பதி குல பிரமத விஹித மித்ரகுல ரத்னம் சுகுணஸ்தவ சமஸ்த பிரசஸ்த பிருதஸ்தோம நினதே சங்கந்தநாத்திமர பிருந்தாவ கீரியமான மந்தார குசுமவர்ஷே நவரத்னமணி கச்சித கனகமய மண்டபே கிஞ்சிதாருத்த தாருண்யம் மாப்பிள வந்தாச்சு பொண்ணு வரப்படா இப்போ மல்லிகா ஜலங்கிருத நீலாள கவேணியும் கலகம்சகாமினியும் கருணாவலோசனியும் அனகமணிகஜித மேகண்டியும் சுரஜித கலகண்டியும் ஹாடக மணிமய தாடகாலங்கிருத கபோலாம் அரவிந்த சுந்தரகாத சுந்தர மந்தகாசமுகீம் ஸ்ரீ ரகுநந்தனாபிமுகீம் ஜனக சுதா சன்னிவேஷ்ய கல்யாண மகாவைபவம் ஆரம்பத ஜானகி காந்தஸ்து ஜெய ஜெய அக்ஷத பிரவரம் ஆனதுக்கு அப்புறம் அக்ஷத சேகர வழக்கம் உண்டு லக்னாஷ்டத்துக்கு மங்களாஷ்டகத்துக்கு அங்க சுவாமிகள் பக்கத்துல உட்காந்துருக்கிறதுனால நம்ம சார்பில் சுவாமிகள் போட்டுருவார் அந்த அக்ஷதையை. பிரவரம்னு மூன்று தலைமுறையை பத்தி சொல்றது, புள்ளியோட மூணு தலைமுறை, அப்பாவோட இந்த பையன் பொண்ணோட மூணு தலைமுறை. நீ எந்த ரிஷியிலேருந்து வந்தவா இங்கே சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கு தெரியும், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சந்தியாவந்தனம் பண்றவா ரெகுலருக்கு ரெகுலராக அந்த அபிவாதி செல்லுன்னு ஒரு பையனை கேட்டேன், இந்த புதுசாக சொல்றேன் எந்த கடையிலையுமே இல்லைன்னு. ஆகும் சந்தியாவந்தனம் பண்ணாம இன்னொரு பாண்டுருங்கான்னு சொல்றோம், கிருஷ்ணான்னு சொல்றோம், ராமான்னு சொல்றோம், எல்லாம் சொல்லலாம், அத்தனைக்கும் பேஸ் சந்தியாவந்தனம் தான். சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டும் பாக்கி எல்லாம் பண்ணினா பூரணமா பகவானுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. வேதத்துக்கெல்லாம் மேல காயத்ரி மகாமந்திரம். இதை நான் சொல்றது என்னை விட அடுத்த சின்ன வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு. ராதாகிருஷ்ணா இப்போ வா பிரவரம் சொல்ல போறேன். யஜுர்வேத சாகாத்யாயினீம் ஆங்கிரச ஆயாச கௌதம த்ரயார்ஷே பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவம் சதுர்தச புவனாதீஸ்வரீம் அநேக கோடி பிரம்மாண்ட நாயகீம் தத்வஸ்வரூபிணீம் சந்திரவம்ச பிரதீபிகாம் சரணாகத வத்சலாம் நிமி வம்சோத்பவம் சரணாகத வத்சலாம் வேதி கர்ப்போதிதாம் பத்மாலங்கிருத கரகமலாம் கலகம்சகாமினீம் இந்தீவரலோசனாம்
சீதைக்கு சுப்ரமணியர் சொல்லப்படுறார். ராஜா பிரதுர்கேகய